வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹார்ட் ஒர்க் நர் ஃபெயில்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஃபார்மசி ப்ரொஃபஷனில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ சேலரி வந்து ஸ்டார்டிங்கில் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஸோ அது என்ன போஸ்ட் இங்கே என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும் எங்கே அந்த ஒர்க் இருக்கும் அதை பற்றி ஃபுல் டீடைல் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் ரிசர்ச் சயின்டிஸ்ட் டு ஒன் ஒர்க் அண்டர் ஐசிஎம்ஆர் இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச் ஐசிஎம்ஆர் ஃபண்டட் அடோ ப்ராஜெக்ட் டைட்டில் இன்விட்ரோ அண்ட் இன்வைவோ அசஸ்மெண்ட் ஆஃப் தி தெரப்பியூட்டிக் பொட்டன்சியல் ஆஃப் சிமரோபா லீஃப் எக்ஸ்ட்ராக்ட் ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஓரல் ஸ்கேமஸ் செல் கார்சினோமா ஓஎஸ்சிசி ஸோ அந்த ப்ராஜெக்ட் டைட்டில் இது இதில் ஒர்க் பண்ணுறதுக்காக வேண்டி ஐசிஎம்ஆர் ஃபண்டடு ப்ராஜெக்ட்டில் வந்து ஃபேக்கல்டிஸ் கேட்டிருக்கிறாங்க சேலரி பார்த்தோம்னா ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ப்ளஸ் எயிட்டீன் பர்சன்டேஜ் ஹச்ஆர்ஐஏ பெர் மன்த்து டியூரேஷன் த்ரீ இயர்ஸ் அப்பாயின்மெண்ட் வில் பி ரினியூவ்டு பேஸ்ட் ஆன் த பெர்ஃபாமன்ஸ் எவ்ரி இயர் அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃபண்டு அவைலபிலிட்டியை பொறுத்தும் நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தும் நம்மளுடைய அப்பாயின்மெண்ட் வந்து ரினியூவல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் தேர்ட்டி ஃபைவ் ரிலாக்ஸேஷன் ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் இல்லை ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க கேண்டடேட்ஸ் ஹூ விஸ் டு அப்பியர் ஃபார் தி அபவ் போஸ்ட் மே டவுன்லோடு தி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃப்ரம் தி வெப்சைட் ஆஃப் ஜேஎஸ்எஸ் ஏஹெச்இஆர் நம்ம வெப்சைட் நேம் இதை டவுன்லோட் பண்ணிக்கணும் கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்கஸ்டட் டு ஃபில் தி அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் பிரிங் ஆல் தி ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க் ஷீட்ஸ் எல்லாமே நம்ம இப்படி பண்ணி கொண்டு வரணும் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் ஆல்சோ எக்ஸட்ரா அலாங் வித் ஒன் செட் ஆஃப் ஜெராக்ஸ் ஆஃப் தி சேம் டியூலி செல்ஃப் அட்டஸ்டட் அண்ட் ஏ ரீசண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஃபார் அட்டஸ்ட் ஃபார் அட்டண்டிங் வாக்இன் இன்டர்வியூ ஃபஸ்ட்டு செகண்டு அதாவது வெப்சைட்டில் போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிட்டு அதை கூட சேர்த்து சர்டிஃபிகேட்ஸ் ஜெராக்ஸும் கொண்டு வரணும் செகண்ட் என்னென்னா குவாலிஃபிகேஷன் ஆர் டிகிரி ஷுட் பி ஃப்ரம் ஏ ரெக்கார்டு ஃப்ரம் இ ரெப்பூட்டட் இன்ஸ்டியூஷன் ஆர் யூனிவர்சிட்டி நம்மளோட டிகிரி வந்து ரெப்பூடட் யூனிவர்சிட்டியிலேயோ இன்ஸ்டியூஷனில் இருக்கணும் மியர் ஃபுல்ஃபில்லிங் தி எசன்சியல் குவாலிஃபிகேஷன் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் டஸ் நாட் குவாரண்டி ஃபார் செலெக்ஷன் அதாவது கரெக்டான குவாலிஃபிகேஷன் இல்லாமல் நம்ம வந்து குவாலிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணும்போது அது அதில் வந்து கண்டிப்பாக இஷ்யூஸ் இருக்கும் செல்ஃப் டிக்ளேஷன் ஃபார்ம் முடித்து நம்ம செக் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுனால் அதுக்கு நம்ம தான் பொறுப்பு டிஸ்குவாலிஃபை ஆனால் ஆனால் அடுத்து கேன்வாஷிங் இன் எனி ஃபார்ம் வில் பி ஏ டிஸ்குவாலிஃபிகேஷன் கேன்வாஷிங் வந்து அளவு இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க நோ டிஏடிஏ வில் பி பெய்டு எய்தர் ஃபார் அட்டெண்டிங் த இன்டர்வியூ ஆர் ஜாயினிங் த போஸ்ட் டிஏடிஏ வந்து எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிருக்கிறாங்க அடுத்து பர்சன்ஸ் ஆல்ரெடி இன் ரெகுலர் டைம் ஸ்கேல் சர்வீஸ் அண்டர் எனி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆர் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள் ரெகுலர் ரெகுலர் டைம் ஸ்கேல் சர்வீஸு அது மட்டும் இல்லாமல் ஆர்கனைசேஷன் டிபார்ட்மெண்ட் அவங்க நாட் எலிஜிபிள் சொல்லியிருக்கிறாங்க இட்ஸ் மே பி மென்ஷன்டு ஹியர் தட் இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன்ஸ் அப்ளிகேஷன் நாட் சப்மிட்டட் இன் ப்ரிஸ்கிரிப்டு ஃபார்மட் அண்ட் அப்ளிகேஷன் வித்தவுட்டு சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் ஆஸ்குடு ஃபார் ஷல் பி சம்மர்லி ரிஜெக்டட் ஸோ அப்ளிகேஷன் இன்கம்ப்ளீட்டாக இருந்தாலும் ப்ராப்பராக ஃபில் பண்ணாமல் இருந்தாலும் அந்த ஃபார்மெட்டில் இல்லாமல் இருந்தாலும் ரிஜெக்ட் ஆயிரும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இன்ட்ரெஸ்டட் கேண்டடேட்ஸ் ஷுட் சென்ட் தேர் அப்ளிகேஷன் அலாங் வித் டீடைல்ஸ் ஆஃப் பயோடேட்டா அட்டஸ்டட் காபீஸ் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் அலாங் வித் டிடி ரிபீஸ் டூ ஹண்ட்ரட் டூ தி பிரின்ஸிபல் ஜேஎஸ்எஸ் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் எஸ்எஸ் நகர் மைசூர் ஃபைவ் செவன் ஜீரோ ஜீரோ ஒன் ஃபைவ் ஆர் சென்ட் இமெயில் டு ஜேஎஸ்எஸ் டிசிஹெச் அட் ஜேஎஸ்எஸ் யுனைவ் டாட் இடியு டாட் இன் வித் சிசி டு டாக்டர் டாட் சுஷ்மார் அட் ஜேஎஸ்எஸ் யுனைவ் டாட் இடியூ டாட் இன் இந்த இமெயிலுக்கு சென்ட் பண்ணணும் அப்படி இல்லைன்னா இதில் மென்ஷன் பண்ணிக்கக்கூடிய அட்ரஸுக்கு நாம் சென்ட் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் சப்மிஷன் டுவெண்ட்டி ஃபோர்த் பிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் சப்மிஷன் டுவெண்ட்டி ஃபோர்த் ஃபிப்ரவரி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டியர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா இது என்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் மென்ஷன் பண்ணலை அது என்ன அப்படின்னா ரிசர்ச் சயின்டிஸ்ட் அட் ஜேஎஸ்எஸ் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ரிஸ் ப்ராஜெக்ட் ரிசர்ச் சயின்டிஸ்ட் அட் ஜேஎஸ்எஸ் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இதுதான் போஸ்ட் நேமு போஸ்ட் நேம் ப்ராஜெக்ட் ரிசர்ச் சயின்டிஸ்ட் சேலரி ருபீஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ப்ளஸ் எயிட்டீன் பர்சன்டேஜ் ஹச்ஆர்ஏ பெர் மந்த் குவாலிஃபிகேஷன் பிஹெச்டி இன் ஃபார்மா கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் ஜேஎஸ்எஸ் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஃபார்மர்லி நோனஸ் ஜேஎஸ்எஸ் யூனிவர்சிட்டி இஸ்இ டீம்டு டு பி யூனிவர்சிட்டி லொக்கேட்டட் இன் மைசூர் மைசூரில் இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டி கர்நாடகா இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் டூ தௌசண்ட் எயிட் அண்டர் செக்ஷன் த்ரீ ஆஃப் தி யூஜிசி ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் இது எப்போது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டூ தௌசண்ட் எயிட்டில் செக்ஷன் த்ரீ ஆஃப் த யூஜிசி ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் படி அண்ட் இஸ் பார்ட் ஆஃப் ஜேசஸ் மகாவித்யபீடா பீடா விச் ரன்ஸ் எ வெரைட்டி ஆஃப் எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன்ஸ் நிறைய எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன்ஸ் நான்ட்ருக்கு இது கீழே திஸ் ഡീംഡ് ടു ബി യൂണിവേർസിറ്റിസ് റെഗക്നൈസഡ് ബൈ മിനിസ്റ്ററി ആഫ് എജുക്കേഷൻ അൻഡ് അക്രഡേറ്റഡ് ബൈ നാക്ക് വിത് ഏ പ്ലസ് ഗ്രേഡ് ത്രീ പായിൻ്റ് ഫോർ എയ്റ്റ് സിജിപിഎ ജെഎസ്എസ് അക്കാഡമി ആഫ് ഹയർ എജുക്കേഷൻ അൻഡ് റിസർച്ച് ഹാസ് ബീൻ ഗ്രേഡഡഡ് എസ് കേട്ടഗറി ഒൻ ഡീം ടൂ ബി യൂണിവേർസിറ്റി ബൈ യൂണിവർസിറ്റി ഗ്രാൻഡ് കൗൺസിിൽ പരാജക്ട് റിസർച്ച് സയന്റിസ്റ്റ് ഒൻ നാൻ മെഡിക്കൽ ഇത് നമ്മൾ എന്ന് പാത്തോം அடுத்து நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ணுறதுக்கு இது என்ன ப்ராஜெக்ட்டு அப்புறம் வந்து டைட்டில் என்ன சேலரி எவ்வளவு எசன்சியல் குவாலிஃபிகேஷன் வந்து பிஹெச்டி இன் ஃபார்மகாலஜி ஆர் பயோ கெமிஸ்ட்ரி ஆர் பயோடெக்னாலஜி ஆர் மாலிகுலர் பயாலஜி வித் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த ரிலவென்ட் ஏரியா வித் அட்லீஸ்ட் டூ ஃபர்ஸ்ட் ஆத் த ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஆல்சோ ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் செல் கல்ச்சர் ஃபைட்டோ ஃபார்மசி அண்ட் அனிமல் அனிமல் ஹேண்ட்லிங் ஸோ ட்யூரிஸன் த்ரீ இயர்ஸ் ஒர்க்கு இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக பிஹெச்டி வந்து ஃபார்மகாலஜி இல்லை பயோ கெமிஸ்ட்ரி இல்லை பயோடெக்னாலஜியில் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லாட்டி மாலிக்ளார் ஃபார்மஸ் பயாலஜியில் வந்து கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் செல் கல்ச்சர் அப்புறம் ஃபைட்டோ ஃபார்மசி அண்ட் அனிமல் அனிமல் ஹேண்ட்லிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் த்ரீ இயர்ஸ் ப்ராஜெக்ட்டு அப்பாயின்மெண்ட் வில் பி ரினியூவ்டு பேஸ்ட் ஆண்ட பெர்ஃபார்மன்ஸ் அது மாதிரி பார்த்துட்டோம் அப்பாயின்மெண்ட் ரினிவல் பண்ணக்கூடிய அந்த கன் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே அது மட்டும் இல்லாமல் ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷனும் பார்த்துட்டோம் இந்த போஸ்ட் வந்து ஜேஎஸ்எஸ் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அங்கே ஒர்க் பண்ணக்கூடியது தான் குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக எசென்சியல் குவாலிஃபிகேஷன் தான் இருக்கணும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி பிஹெச்டி கேண்டிடேட்ஸ் தான் எடுப்பாங்க டிகிரி சர்டிஃபிகேட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க் ஷீட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபார்மோடு அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும் அடுத்து ஏதாவது வாஷிங்லாம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து டிஏடிஏ வந்து எதுக்குமே இருக்காது அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெகுலர் டைம் ஸ்கேல் சர்வீஸில் வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேயோ ஆர்கனைசேஷன்லேயோ ஒர்க் பண்ணால் எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க இன்ட்ரெஸ் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் இரநூறுபாய்க்கு டெய்லி எடுத்து இந்த மென்ஷன் பண்ணிக்க அட்ரஸ் இருக்கு இல்லையா இந்த ப்ரின்ஸிபல் ஜெஎஸ்எஸ் டென்டல் காலேஜ் அந்த அட்ரஸ்க்கு அனுப்பலாம் அப்படி இல்லாட்டி இந்த மெயில் ஐடி இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க இந்த அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் எப்போன்னா டுவெண்ட்டி ஃபோர்த்து ப்ரப்வரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் டியர் ப்ரொஃபசர்ஸ் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இஃப் ஆர் இன்ட்ரஸ்டட் யூ கேன் அப்ளை ஃபார் த ப்ராஜெக்ட் ரிசர்ச் சயின்டிஸ்ட் போஸ்ட் ஸோ ப்ரொஃபஸர்ஸ் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் ஸோ நம்ம வந்து இப்போது பட்டிங் ஃபார்மசிஸ்ட்டுக்கு ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் அண்ட் யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி ஷேர் பண்ணுறோம் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் பெஸ்ட் விஷஸ் ஃபார் அவர் பிரைட்ஃபுல் ஃப்யூச்சர் சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மசி ஆஸ் அஸ் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் லைஃப் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி